Hello friends, welcome back to my channel. इनकी नम्बर rice बासंदी एप्पडी सेवरदन पाक पोरो. फर्स्ट इधर के तेवियाना पोरट का पातिंगना nuts वंदे नाने तन्नी लवरो अच्छेर के बादाम, पिस्ता, grapes, walnut, cashew nut, चक्करे, बासमती rice इरा 30 minutes के तन्नी लवरो अच्छेकोंगा. पाल और लेटर ऐड तर के नला full cream milk ऐड तकोंगा. वांगा इधर एप्पडी सेला पाकलां. नला और weight आना vessel ऐड तकोंगा. अल्ला नम्बर first पाल ऐड पनी लां. தண்ணி எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. 1 லிட்டர் பால் அப்படியே ஊத்தி நம்ம காய்ச்சி எடுத்துக்க போறோம். பாருங்க நம்ம பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்டா பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க ரைஸ் வந்து வெந்துட்டு இருக்கு. நல்லா கலரி கொடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. ரைஸ் வந்து நமக்கு நல்லா குழஞ்சி வேகணும். நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சிருக்கோம். தட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. நல்லா கலரி விட்டுருங்க. இதுல நம்ம நட்ஸ் ஆட் பண்ண போறோம். நான் எல்லா நட்ஸுமே சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸும் வந்து நம்ம ரைஸ் கூட நல்லா வேகும். அதுக்காக முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம தட்டும் போட்டு और 5 मिनट्स के गैस ऑफ பண்ணி வச்சிரலாம். நல்லா குழஞ்சு வெந்திருக்கு நமக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம இதா இருக்கணும். நல்லா கிரீமியா இருக்கும். இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதுல ஒரு 7 ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை வந்து உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. சக்கரை கொஞ்சம் மெல்ட் ஆயிட்டு நமக்கு கொஞ்சம் லிக்விடா இருக்கும். அது நல்லா திக்கா வர வரைக்கும் நம்ம இத கலரி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் salt ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிரீமியா ஆகணும். அது இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லா நட்ஸ் எல்லாமே வெந்துருச்சு. இந்த மாதிரி கிரீமியா ஆகுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா திக்கா ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். இத நீங்க சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். ரெசிபியை கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். பை.